வணக்கம். இன்னைக்கு நாங்க வெண்டைக்காய் பொரியல் சலாட் செய்ய போறோம். நல்லா இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கணும் பாருங்க. வெண்டைக்காய் இது வந்து நான் கிளீன் பண்ணி கழுவி வை, கொஞ்சம் தண்ணி வடியை விட்டு எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னு சொன்னா பொரி கேக்கல நீங்க கழுவி போட்டு அப்படியே உடனே எண்ணெய்க்கு போட்டீங்கன்னு சொன்னா தறிக்கும் வெண்ணெய் எல்லாம். ஆனால் அப்படியே கழுவி ஈரம் காஞ்ச பிறகு கிணஞ்சினா விட்டு வேணும். அதோட சல்லாட்ட போடுறது எங்கட தேவைக்கேற்ற அளவுக்கு ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி குட்டி குறை இல்லாமல் அளவு மாறுபடும். ரெண்டு வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன். தேஸ்காப்பிலே டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட வேணும். கருவேப்பிலே கொஞ்சம் பொறிஞ்சு போட்டு அதில் வாசனையை போடுவோம். மற்ற உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நீங்கள் சேர்த்து கொள்ளுங்க. அதோட பிறகு உப்பு அதில் போடுறது தேவைக்கேற்ற மாதிரி. இப்போ வெண்டைக்காய் எப்படி வெட்டணும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். முதல் கட் பண்ணுங்க. காம்போட இப்படி தோடுதோட இந்த சைஸுக்கு வெட்டுங்க. வெண்டைக்காயும் இந்த மாதிரி சின்னனா வெட்டுங்க. ரவுண்டா பொரிஞ்சு வர கொஞ்சம் வாய் சின்னனா இருக்கும். தக்காளி பழத்தையும் இந்த மாதிரி வெட்டி வைங்க. என்னென்ன கட் பண்ணி வைங்க. பச்சை மிளகாய், வெங்காயம் வெட்டிக்கு. இப்போ நாங்கள் இப்போ அதுக்கு வந்து வெண்டைக்காய்க்கு வந்து பொரிக்கும் முதல் அதுக்கு மஞ்சள் தூள் சேர்க்கிறோம், உப்பு சேர்க்கிறோம். தேவைக்கேற்ற மாதிரி அளவு மாறுபடும். கொஞ்சம் மிளகாத்தூள், கறி பவுடர், யாழ்ப்பாணத்து கறி பவுடர் போடுறோம். இப்போ திரட்ட போகிறோம். வெண்டைக்காயில் சிலரும் திரட்டி விடுவோம். கொஞ்ச நேரம் இருக்கட்டும். வெண்டைக்காயில் உப்பும் மசாலா சிவரட்டும். சாச்சியில் எண்ணெய் விட்டு இருக்கிறோம். எண்ணெய் சூடு வரணும். நாங்கள் வெண்டைக்காய் போட போகிறோம் இருக்கிறதுக்கு. ஓகே, எண்ணெய் சூடு ஏறிட்டது. இப்போ வெண்டைக்காய் நான் போடுறோம் பறிக்கிறதுக்கு. அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விடுவோம். எண்ணெய் கொதிக்கிறதுக்கு கூட்டி விட்டோம். கொஞ்சம் குறைச்சி விடுவோம். மீடியமில் விடுவோம். பொரியெல்லாம் வைப்பாங்க. மீடியமில் பொரிஞ்சு வரைக்கும் டேஸ்ட் ஆகும். வடிவாக பொறிப்படும். பொறிஞ்சு வருது. இன்னும் கொஞ்சம் பொறிய இடம் இருக்குது. அடிக்கடி கிளர் ஆகுங்க. அடிக்கடி கிளர்னா வெண்டைக்காய் அஞ்சு தான் வந்து கொட்டுன்றும். அது கடிப்படைக்கெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். சிலாட்டில் இந்த பதம் ஓகே பாருங்க. கருகாமல் எடுக்கிறோம். கொஞ்சம் முட்டோம்னா கருகிடும். ஆனால் வழியா இப்படி பார்த்து இடணும். புரிஞ்சத பாருங்க. இந்த பதம் ஓகே பொரிஞ்சு வந்திருக்குது. இப்படியா இருக்குது. எண்ணெயிலேருந்து இறக்கி போடைக்கலாம். ஒரு டிஷ்யூவில் போடுங்க. அப்போ தான் அதில் இருக்கிற எண்ணெயை டிஷ்யூ எடுத்துரும். இப்போ நாங்கள் சலாட்டை ரெடி பண்ணுவோம். வெட்டி வச்சு இந்த வெங்காயம் போடுறோம். உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி கூடி குறையும். நான் ரெண்டு வெங்காயம் வெட்டியிருந்தேன். வெட்டி வச்சு இந்த பச்சை மிளகாய் போடுறேன். ரெண்டு மிளகாய். இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருந்தேன்னா சேர்க்குறேன். ஏற்கனவே வெண்டைக்காய்க்கு உப்பு மசாலா எல்லாம் போட்டு பொறிச்சபடியாக இப்போ இந்த வெங்காயத்துக்கும் தக்காளிக்கும் உப்பு சேர்ப்போம். இதுக்கேற்றமே அளவாக போடுங்க. போட்டு இதை பிரட்டி விடுவோம். பொறிச்சு வச்சிருந்த வெண்டைக்காய் போடுவோம். அதோட அந்த கருவேப்பிலை போடுறேன் பாருங்க. வெண்டைக்காய் அப்படியே பிறட்டுவோம். இல்லாத மிச்சம் வரக்கூடியது. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் சிவரட்டும். அதோட கொஞ்சம் டேஸ்ட் காப்பி விடுவோம். நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. எனக்கு தேவையில் கொஞ்சம் விடுவோம். வெண்டைக்காய் வந்து உடம்புக்கு நல்லது. அதோட டொமேட்டோ, தக்காளி, ஒன்னியனும் நல்லது. எல்லாரும் விரும்பி சாப்பிடணும். சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். சைவமோ அசைவமோ எந்த சாப்பாட்டோடையும் விஷயம் சாப்பிடலாம். பாருங்க, பொரித்த வெண்டைக்காய் சலாட். வித்தியாசமானது வெண்டைக்காய் சலாட். நீங்களும் செய்து பாருங்க. சுவை என்பது அளவற்றது. நன்றி, வணக்கம்.